கைஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சென்சிட்டிவ் vlog friends. இந்த vlog வீடியோல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்ன அப்படினா வந்து ஒரு சோட்டா சைஸ்ல KTM பைக் தான். அதாவது பெரிய சைஸ்ல KTM பைக் பாத்துるீங்க. பட் இன்னைக்கு நம்ம சோட்டா சைஸ்ல குட்டிஸ் மட்டுமே வந்து போகக்கூடிய ஒரு KTM பைக் எலக்ட்ரிக் பவர்ல ரன் ஆகக்கூடிய ஒரு KTM பைக்க தான் இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் டிரைவ் வந்து பண்ணி பார்க்க போறோம் கைஸ். அண்ட் எப்போல மூல இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இதுதாங்க நம்மளுடைய அந்த குட்டியான சோட்டா சைஸ் KTM பைக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரீசெண்டாக நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு குட்டியான KTM பைக் வந்து நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ப்ராடக்ட்லாம் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கி நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது தான். பட் இருந்தாலும் இது எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. லைக் வந்து KTM பைக் இருக்குல்ல அந்த ஒரு டிசைனில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாடல் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுனால குட்டியாக க்யூட்டாக அழகாக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்கை வாங்கி ஓட்டணும் அப்படின்ற எனக்கு காசு இருந்துச்சு. பட் கையில் காசு இல்லை அப்படின்றது நம்ம வாங்க முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இந்த பைக் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஷாப்பில் இருந்தால் இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து இருக்குது. கடையோட காண்டாக்ட் டீட்டெயில் லொக்கேஷன் எல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு KTM பைக் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறது இருந்தால் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த KTM பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து சாக்கத்துலாம் பயங்கரமாக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிட்ஸு பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 kgலேருந்து ஒரு 60 kg வரைக்குமே வந்து வெயிட்டை வந்து தாங்கக்கூடியதுங்க இந்த பைக்கு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக்குனால் அது வந்து இந்த ஒரு KTM பைக் வந்து நம்ம வந்து சொல்லலாம். சஸ்பென்ஸ்லாம் சும்மா அல்டிமேட்டாக வந்து இருக்குது. ரொம்ப என்ன மாதிரி எறும்பு மாடலாம் ஏறி உட்காந்து ஆட்டினோம்னா வண்டி உடஞ்சிரும். அதனால் ஒரு 50 kg குட்டீஸ்க்கான பைக் அப்படின்றதுனால குட்டீஸ் மட்டும்தான் அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ரைடு வந்து பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இன்றைக்கி நம்ம நான் வந்து ரைடு பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிட்டு இந்த சுவிட்ச் இருக்குல்ல அது முன்னாடி அமுக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து போகும். பின்னாடி போட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸில் வந்து போகும். அப்புறம் பாருங்கள் இதில் மியூசிக் சிஸ்டம் கூட வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்டு மியூசிக் வந்து குட்டி குட்டி மியூசிக்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணுறதை போட்டு நம்ம வந்து சாங்ஸு ரைம்ஸ் ஏதாச்சும் நம்ம ப்ளே பண்ணுறனால ப்ளே பண்ணிக்கலாம். அண்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கான பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்புறம் மிரர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. இந்த சோட்டா சைஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பவர் மூலியமாக வந்து ரன் ஆகுது. நம்ம வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சார்ஜ் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பைக் வாங்கும்போது இதுக்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 3 hours வந்து இதை நம்ம சார்ஜ் பண்ணோம், ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1 hour கண்டினியூ அந்த பைக் வந்து நம்ம ரைடு வந்து பண்ண முடியும். ஸோ வாங்க கைஸ் இப்போ நம்ம இதில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ரோட்டில் பார்க்கலாம், நம்மளை தான் பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா பண்ணுறாங்க அவங்க அப்படின்ட்டு. ஓகே கைஸ் இப்போ நம்மளுடைய இந்த மினி பைக் வந்து எலக்ட்ரிக் பைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நான் பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பெரிய பைக்கில் இருக்குது, இதில் உட்காரதுக்கு டாய் பைக் தானே, உட்காரதுக்கு பயமாக இருக்குது. லைக் உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக தான் உட்காரணுமா இருக்குது. இருங்க முதல்ல இல்லை என்ன உட்கார காலை வைக்க முடியுமானு தெரில, காலை கூட தூக்கி. ஸோ குட்டி சொல்லறதுல எரும மாடியாக இருக்கும் தான் இப்படி தான் இருக்கும். இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டேன்டா உட்காந்துட்டேன்டா. சைடில் வந்து சேஃப்டி வீல் இருக்கிறதுனால நம்ம அங்கிட்டு சாய மாட்டோம், ஸ்டேபிளாக வந்து வண்டி நிற்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி என் வீட்டை தாங்க தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆன் பண்ணுற சுவிட்ச் வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ வந்து சவுண்டை பாருங்க, திருவிழா வர மாட்டேங்குது. ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் சவுண்டு வர மாட்டேங்குது. அதில் இன்பில்டாக அந்த சவுண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து முன்னாடி சுவிட்ச் அமுக்கிட்டு இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா 1 2 3 ஊ காய்ஸ் மூவ் ஆகுதுங்க. நம்ம வெயிட்டா லுக் அட் திஸ் காய்ஸ். நம்மளுடைய மினி எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 65 kg இருப்போம். நானுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கு நம்மளுடைய பைக்கு. என்ன கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஆனால் வந்து ரைடிங் வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் பயமாக வந்து இருக்கு அல்டிமேட்டாக வந்து இருக்குது. நான் கூட வெயிட் இழுக்காதுன்னு நினச்சேன்.
அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து போகுது. பட் இதுக்கு மேலே ரொம்ப ஸ்பீடெலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா குட்டி சொல்கிற பைக் அப்படின்னால அதிக ஸ்பீட் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் போகலாம். இப்போ நான் ரிவர்ஸ் போக போகிறேங்க. நான் ஓகே ரிவர்ஸ் போகிறது வந்து ரிவர்ஸ் சுவிட்ச் வந்து அமைக்கிட்டு அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா வண்டி ரிவர்ஸில் போகும். ரிவர்ஸ் கொஞ்சம் வந்து வெயிட் அதிகிறதுனால கொஞ்சம் தணற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் மூவ் பண்ணுவோம். ரெடி நம்மளுடைய பைக்கு சும்மா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அலட்டி வேட்டா பாக்குறது கொஞ்சம் பிளாஸ்டிக் ஏஸ்டிக்காக இருக்குதுனால உடஞ்சிருமோங்க பயம் இருக்கு. இது ரொம்ப தனியாக இருக்குது. நம்ம காலையில் கழிக்க வந்து நான் அப்பப்போ வெயிட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரேக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. ரொம்ப பவர்ஃபுல் பிரேக்காக இருக்கும் போல போட்டோட நினைக்குது. மறுபடியும் பிரேக் போட முடியும். கார் வருது, அங்கே பைக்கை போயிட்டு இருக்கு. கார்லாம் ஓரமாண்டா போயிரு, ஓரம் ஓரம் விளாண்டுட்டு இருக்கோம். அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நம்மளுடைய இந்த சோட்டா சைஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ குட்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அண்ட் இந்தமாதிரி ரோட்லாம் ஓட்டாமல் வீட்டுக்குள்ளே வந்து ஓட்டினீங்கன்னா இன்னும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரோட்லேயும் கூட வந்து நம்மளோட பைக் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் எல்லாருமே அதில் வந்து ரைடிங் போனால் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக வந்து இருந்துச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்கேஸ் இந்த ஒரு எலக்ட்ரிக் மினி பைக் நீ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குறதுக்கான கடையோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். உங்கள்கிட்ட கரெக்டாக திருச்சியில் வந்து இருக்குது ஷாப்பு. கம்மியான ப்ரைஸில் வந்து தராங்க. ஆன்லைன் ப்ரைஸை விட உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு 2-3 ரூபா கம்மியாக ப்ரைஸில் வந்து கிடைக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து ஆர்டர் உங்கள் அட்ரஸ் வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த மாதிரி வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கன்னு சீடுமான வீடியோ. பாய்.